ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபியோட கோச் இப்போ ஆர்சிபி பிளேயர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஸோ ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாருன்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன ப்ரோ மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்சிபிக்கு கரெக்டாக 7 மேட்ச் இருக்குது. அந்த 7 மேட்ச்சில் 7 நெட் ரன் ரேட்டோட வந்துட்டு நம்ம வந்து டிஃபீட் ஆகாமல் வின் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கும் அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற கதவு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நமக்கு 1% அந்த பிளே ஆஃப்ஸோட ஒரு கதவை போய் எட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 7 மேட்சுமே வின் பண்ணணும். அடுத்தது 2-3 மேட்ச் நம்ம வந்து நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணணும். இது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி அந்த இடத்துல வந்துட்டு பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்மளுடைய ஆண்டி ஃப்ளவர் அவர்களும் டீமோட மெம்பர்ஸ் கிட்ட அதை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம விளாட போகிறது எல்லாமே டூஆர் டை மேட்ச் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம விளாட போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. டூ ஆர் டே அப்படின்னா வந்துட்டு செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்றது. இதுக்கப்புறம் நம்ம வந்து செத்து மடியே போகிறதே கிடையாது. நம்ம கரெக்டாக அகராதிலே அது இல்லை, இனிமேல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக நோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எங்கே தப்பு நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஸோ பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு சில அனலிசஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வீடியோவே நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தவறுகள் அப்படிங்கிறது நம்ம பண்ணல, தவறுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் டோட்டலாகவே சரியில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வர பாயிண்ட்டு. ஏன்னா எல்லோரும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாவ் டுபிளஸஸ்க்கு கேப்டன்சி தெரிலங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு 17 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டாக ரொம்பவே வந்துட்டு ஒரு தவறான மேனேஜ்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்கமிங்கில் மறுபடியும் வந்து ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச்சோடலாம் மேட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் அவங்க வந்து வின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தோடு இருக்குது. சப்போஸ் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்து நம்மளுடைய ஆர்சிபி பிளே ஆஃப்ஸுக்கு வந்துட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இது கஷ்டம்தான். ப்ராக்டிக்கலாக ஸ்பீக்கிங் இது ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதுவும் வந்துட்டு நம்ம ஆர்சிபியோட பவுலர்ஸ் அவங்களையெல்லாம் வச்சுட்டு எந்த ஒரு இடத்துலையும் ஓப்பன் சேலஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்துடவே முடியாது. ஸோ அவங்களும் வந்து எக்கனாமிக்கலாக போடணும். பட் அந்த இடத்துலையும் வந்துட்டு நிறைய லேக் போயிட்டுருக்குது. ப்ளஸ் வைசக் விஜயகுமார் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தவரை ட்ராப் பண்ணி தேவையே இல்லாமல் ரெஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து அடி வாங்க வச்சு இப்போ நல்லா போட்டு இருந்த ஒரு பவுலரையும் அந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ஒரு ரன் மிஷின் மாதிரி ஆக்கி விட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் நிறைய தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு வழியாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு 7 மேட்ச் அப்படிங்கிறத வின் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் டீம் மீட்டிங் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஆர்சிபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.